அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு அதுக்கு சிக்கன் போன்லெஸ் வந்து எடுத்திருக்கேன். அது 1 kg மாதிரி எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி, உப்பு சேர்த்து இப்போ குக்கரில் விசில் போட்டு நம்ம எடுத்துக்குவோம். கோழி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சாப் பண்ணி நான் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 tablespoons மாதிரி மைதா மாவு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பால் ஆட் பண்ணணும். 1.5 cup பாலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் க்யூப் வந்து ஒரு பாதி ஆட் பண்ணிவிட்டு பிளாக் பெப்பர் வந்து 2 tablespoons ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கோழி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பரில் போட்டு இந்த மாதிரி துருவின மாதிரி செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ கொஞ்சம் பால் வத்திடுச்சு. கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்கிற கேரட்டையும் கோபீஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூட்லேயே அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நல்லா ஆறினதுக்கப்புறமா 2 tablespoons மயோனிஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்ப்ரிங் ரோல் சீட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சம்சா சீட்டு கூட இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டிலே சொந்தமாக நீங்கள் சம்சா சீட் செஞ்சு கூட நீங்கள் செய்யலாம். நம்ம சேனல்லையுமே ரெசிபி இருக்குது. அதுக்கு சம்சா சீட் எப்படி செய்கிறதுண்டு நான் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அதில் 1 எடுத்துக்கலாம். இப்போ 1 tablespoon மாதிரி நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு கட்டமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. 2 sides மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டமாக மடிச்சுருங்க. சிக்கன் பாக்கெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வைக்கும் போதே ஸ்டஃபிங்கை கட்டமாக வச்சுட்டா நமக்கு மடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் கூட ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்து பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பாக்ஸில் வந்து நான் அடுக்கி வைக்கிறேன். இப்போ அடுக்கும் போது நம்ம வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடுக்கணும். அப்போ தான் எடுக்கும் போது பியாமல் வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கிங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு. 11 sides திருப்பி விட்டுக்குங்க. இது ரொம்ப கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் சீஸியாக க்ரீமியாக சாப்பிட தான் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இதோட இந்த ரெசிபி முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம். இது கூட சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சில்லி சாஸ் வச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.